சோடா டைம்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நானும் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்க சிறுமுகை கிச்சகத்தியூருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தன்னாட்சி அப்பர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஜீவ சமாதி இந்த ஊரில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த கோயிலை மட்டும் பார்க்க வரல, அந்த கோவிலில் இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறக்காக தான் இங்கே வந்திருக்கோம். சரி வாங்க, அப்படியே பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த கோவில் தான் தன்னாட்சியப்பருடைய ஜீவ சமாதியான இடம். வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாங்க. இதுதான் தன்னாட்சியப்பருடைய ஜீவ சமாதி. இங்கே அவருடைய மேலே சிலை வச்சு வழிபட்டு வராங்க. இந்த கோவிலில் இது மட்டும் சிறப்பம்சம் இல்லை, இங்கே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி சுற்று வட்டார பகுதியெல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. மனுஷன் நம்புறதே பார்த்திங்கன்னா ராசி நட்சத்திரங்களை பற்றி ரொம்பவுமே நம்புவோம். நம்ம ஜாதக ரீதியாக நம்புறது ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டாலே ஜாதகம் ராசி நட்சத்திரங்களோட இதை பற்றி தான் நம்பி பேசுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான அதிதெய்வங்கள், அதிதெய்வ சித்தர் ரூபங்கள், விருட்சங்களும் இங்கே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத பற்றி நம்ம உங்களுக்கு அப்படியே லைனாக வீடியோவில் காமிக்கிறேன். அதாவது ஒரு மனுஷனுடைய நட்சத்திரத்திற்கு எந்த தெய்வத்தை வழிபடணுங்கிறது இங்கே, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. நம்ம பொதுவாக நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்களான தெய்வங்களை தான் வழிபட்டு வருவோம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனோட பிரச்சனையும் தீர்றக்கு அவனோட அதிதெய்வங்களை தான் வழிபடணும். அதிதெய்வத்தோட சிலைகளும் இங்கே இருக்குது. அதுக்குண்டான சித்தர்களோட சிலைகளும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விருட்சம், அதாவது ஒவ்வொரு மரம், இஷ்ட மரம், அதிர்ஷ்ட மரம்னு சொல்லுவாங்க, அதுவும் இங்கே பண்ணிட்டு வராங்க. அதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். நான் எங்கேயும் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் எங்கேயுமே பார்க்காத விதமான ஒரு அதிசயம் இந்த கோவிலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களை ஆளக்கூடிய அதிதெய்வங்களும் இங்கே இருக்குது. நம்ம நவகிரகங்கள் பார்த்துருப்போம், எல்லா கோவில்கள்லேயுமே நவகிரகங்கள் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த நவகிரகங்களையும் ஆளும் அதிதெய்வங்களோட சிலைகளும் இங்கே இருக்குது. இங்கே வந்து அந்தந்த நாட்கள்லையும் ஒவ்வொரு நாட்கள்லையும் எந்தெந்த சுவாமிகளுக்கு பூஜை பண்ணணுமோ அந்தந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வராங்க. நீங்களும் வந்தீங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற மாதிரியான எந்த தெய்வங்களை வழிபடணுமோ அந்த தெய்வங்களுக்கு எந்த நாட்களில் வரணுங்கிறத சொல்லுவாங்க. அந்த நாட்களில் வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா மிகவும் ரொம்பவுமே எப்படி சொல்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணுங்கிறது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே விடுபட முடியும். அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கோவிலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோவிலை வழி நடத்திட்டு இருக்கிறவர் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் லக்ஷ்மிதாச சுவாமிகள்னு சொல்லி பாரத் கலா ரத்னா விருது பெற்றிருக்கிறவர். டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. கர்மவினை கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்மாவில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அவர் தான் இந்த கோவிலை இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு வராரு, நிர்வாகம் பண்ணிட்டு வராரு. அந்த சிலைகளை பற்றி நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான சிலைகளை பற்றியும் அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். அந்த அதிதெய்வங்களுடைய சிலைகளையும் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க அப்படியே போய் பார்த்துடலாம். இந்த தன்னாட்சியப்பர் ஜீவ சமாதிக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிலைகள் வந்து லைனாக வச்சுருப்பாங்க. முதற்கண் தெய்வமான பிள்ளையார்லேருந்து ஆரம்பிக்கும் லைனாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி தேவர்கள்னு சொல்லி அந்த தெய்வம், அதிதெய்வங்கள், அதிதேவதைன்னு சொல்லுவாங்க. அதோட சித்தர் ரூபம் பற்றி பார்த்திங்கன்னா காலங்கிநாதர்னு சொல்லி அவரோட சித்தர் ரூபம். எட்டி மரம், இந்த தெய்வத்திற்கான அதிவிருட்சம் மரம் பார்த்திங்கன்னா எட்டி மரம். அதே மாதிரியான இங்கே எல்லா மரங்களுக்கும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் இருக்குது. பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இது என்னோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், இது என்னோட தெய்வம் பார்த்திங்கன்னா அதிதேவதை தெய்வம் பார்த்திங்கன்னா அக்னி பகவான் என்னோட தெய்வம் வந்து. சித்தர் ரூபம் வந்து ரோம ரிஷி சித்தர் வந்து என்னோடய அதிரூப சித்தர். அத்தி மரம் தான் எனக்கு என்னோடய தெய்வ மரம்னு சொல்லக்கூடிய மரம், அத்தி மரம். இந்த மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 அதி தெய்வங்களும் இருக்குது, சித்த ரூபங்களும் இருக்குது, மரங்களும் இருக்கு, அதி மரங்களும் இருக்குங்க. அப்படியே இந்த ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே பாருங்கள்.
ஒவ்வொரு சிறப்பு நாட்கள்லையுமே அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான நாட்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி பூஜைகள் நடந்துட்டு வரும். இதுதான் இங்கே ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிரகங்களை ஆளும் கிரக தெய்வங்கள், அதாவது நம்ம எல்லா கோயிலையும் நவகிரகங்கள் தான் எல்லா கோயில்லையுமே மெயினாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நவகிரகங்களையும் ஆளும் அதிதெய்வங்கள், அதாவது யம தர்மருக்கு எந்த கோவில்லையும் சிலை இருக்காது, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. இந்த கோவிலில் வந்து இங்கே இருக்காது வந்து யம தர்மருக்கு முதல் தெய்வம் யம தர்மர், இந்திர தேவன் சொல்லி இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிரகங்களையே ஆளும் அதிதெய்வங்கள். பிரம்மாவோட சிலை எல்லா கோயில்லையும் இருக்கும், பார்த்துருப்போம். அதான் இவங்கெல்லாம் அதிதெய்வங்கள்ங்கிறதுனால இது மட்டும் தனியாக இங்கே வச்சுருக்காங்க. விஷ்ணு பகவான், மகாலட்சுமி, உள்ளே பார்த்திங்கன்னா சிவபெருமான், அடுத்தது பார்வதி தேவி, இங்கே வந்து முருகப்பெருமான், இங்கே வந்து பத்ரகாளி அம்மன். இவங்க வந்து கிரகங்களையும் ஆளும் மதி தெய்வங்கள் இவங்க எல்லாமே, அதனால் இங்கே வந்து இதை வச்சுருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராசிக்கும் நட்சத்திரங்களுக்கு ஏற்ற கர்ம வினையை தீர்க்கும் கர்ம தெய்வங்கள் இவங்க எல்லாமே. இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திற்கும் உண்டான ஸ்தல விருட்ச மரங்கள். அதுக்கு வந்து இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான ஸ்தல விருட்ச மரங்கள், 27 நட்சத்திரங்களுக்கு உண்டானதும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க எல்லா சைட்லேயும். இவர் தான் ஸ்ரீ லக்ஷ்மிதாச சுவாமிகள், பாரத் கலாரத்னா டாக்டரேட் முடித்து அஸ்ட்ராலஜி இன் கர்மாலையும் ட்ரெடிஷ்னல் ஹெல்த் கேர்லேயும் அவார்ட் வாங்கியிருக்காரு, டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. இந்த கோவிலை இப்போ அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. இவர்கிட்ட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் கீழே அவரோட கார்டு போடுறேன், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இங்கே வந்து அவர் எல்லா விதமான சொல்யூஷனுக்கும் சொல்லிகிட்ருக்காரு. மாந்திரீக தாந்திரிகம் மற்றும் கர்ம வினை பற்றியும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லுவார். இந்த மாதிரியான ஒரு கோயில் நான் இந்த சுற்று வட்டார பகுதியில் எங்கேயும் பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி பற்றி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.